வணக்கம் நேயர்களே, தீவிர கடவுள் பக்தி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு எதிரிதான், அது ஆவி. வாழ்க்கையில என்ன வளங்கள் உண்டானாலும் அதுக்கு கடவுள்தான் காரணம்னு நினைக்கிற மாதிரியே துயரங்களுக்கும் இழப்புகளுக்கும் காரணம் துஷ்ட ஆவிகள்தான்னு தீவிரமா நம்புறாங்க. இவங்களுக்கு மழை பெய்யலங்கிற புவியியல் கோளாறும் குழந்தை பிறக்கலங்கிற உடல்நல குறைபாடும் கூட ஆவிகளோட அட்டகாசம்தான். பல ஆண்டு காலமா ஆவிகள் நிரந்தரமா தங்கிட்டதால முற்றிலும் முடங்கி போய்விட்ட ஒரு கிராமத்தை தான் நாம பார்க்க போறோம். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் தாலுகாவில் அமைந்திருக்கிறது முத்தாலங்குறிச்சி. சலசலத்து ஓடும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைதி படர்ந்து தனித்திருக்கும் கிராமம். நீர் வற்றாத ஆற்றங்கரையில் அமைந்த கிராமங்கள் பசுமையில் செழித்திருப்பது வழக்கம். ஆனால் முத்தாலங்குறிச்சியில் விவசாயம் முடங்கியிருப்பதை வெற்று நிலங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. கருவேல மரங்கள் மண்டிய குறுகிய ஒற்றை வழிச்சாலையில் தனித்து பயணிப்பது பகல் வேளையில் கூட சாத்தியமற்றதாகப்படுகிறது. ஆவிகள் சூழ்ந்திருக்கும் ஊருக்கான வழியை கேட்டதும் எதிர்படும் முகங்கள் விலகி ஓடுகின்றன. சில நூறு குடும்பங்கள் மட்டுமே வசிக்கும் சிறிய கிராமமான முத்தாலங்குறிச்சி ஒரு காலத்தில் விவசாயமும் வியாபாரமும் களை கட்டிய நகரம் என்றால் நம்ப முடியவில்லை. பாழடைந்த கோயிலும் அரவமற்ற தெருக்களும் வாழும் இடத்திற்கான தடயங்களை அழித்து விட்டதாக தோன்றுகிறது. எதிர்படும் முகங்களில் புதிர் நிறைந்திருக்க அச்சத்திற்கான காரணங்களை அடுக்கடுக்காக இறக்கி வைக்கின்றனர். முத்தாலங்குறிச்சியில் விவசாயம் நடைபெறவில்லை. ஊரை விட்டு குடும்பங்கள் இடம்பெயர தொடங்கிவிட்டன. பேய்களுங்கிற ரொம்ப அட்டுழியம் இருக்கு. அதனால வந்து ஜனங்கள் பிற பயந்துருந்து எல்லாரும் வெளியில் போக ஆரம்பிக்காங்க. நைட்டில் போய் தங்க முடியாது. தங்கினாலும் பேய் வருது, அங்கே வருது, பயம் இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. வேறு விவசாயம் சரியாக பண்ண முடியல. விவசாயம் பண்ணாங்கன்னா பேய் வந்து அங்கே விரட்டுது கரட்டுன்னு சொல்லி எல்லோரும் ஏற்பாடு பண்ணோன்னா பயந்து எல்லோரும் போக மாட்டாங்க. ஊரை விட்டும் அனைவரும் வெளியிலும் போயிட்டாங்க. இங்கே பேய் பயந்து கூடு மாதிரி வருது, வேறு வந்து அந்த அதிரடியாக பேய் சத்தம் போடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. கிராமத்தின் மூத்த குடிமக்கள் முன்பு முப்போகமும் விளைச்சல் இருந்ததாக ஏக்கத்தோடு குறிப்பிடுகின்றனர். ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடியும் நிலங்களின் வறட்சி புதிரானதாக இருக்கிறது. எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இந்த ஏரியா பூரா நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நேரத்தில் வாழை, சீனி கிழங்கு, கடலை அது நிறைய விளைச்சல் பண்ணாங்க. அந்த இடத்த வந்து அதுக்கு வந்து செங்கமலக்காரங்க வந்து செங்கமலம் ஆரம்பித்தாங்க. செங்கமலம் ஆரம்பிச்சுனா அவங்ககிட்ட மண் எடுக்க கொடுத்ததுனால அப்படியே அந்த இடம் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து இந்த இடம் பூரா செங்கமலக்காரங்க தான் இப்போ நிறைய வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பங்கு மட்டும் விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. நெல்லும் நம்பியிருக்கோம், வாழையும் நம்பியிருக்கோம். எங்களுக்கு நான் வேறு வழி இல்லை. இந்த ஊரில் நெல் பயிர் நட்டாலும் ஒரு பகுதி விளையாது. இதுங்க இதிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு இங்கே மதுரூர் அணை, 15 கிலோமீட்டருக்கும் மதுரூர் அணை. இதை தண்ணி திறந்து விட்டால் ஒரு 5 கிராமத்திலிருந்து தான் கால்வாய் வரும். இந்த 5 கிராமத்தை தாண்டி தான் எங்களுக்கு தண்ணி வரணும். அதில் அந்த 5 கிராமம் 4 கிராமம் தண்ணி அவங்களை பாய்ச்சி தான் எங்களுக்கு தருவாங்க. இதை பெறணும் ஒரு 10 நாள் பாயும். பிறகு நாங்கள் தண்ணிக்கு போய் அலைஞ்சு தான் கொண்டுருவோம். குறையின்றி வாழும் குடும்பம் என்று இவ்வூரில் யாரும் இல்லை. பிழைப்பிற்கான வழிகள் தொலைந்ததால் சோர்வில் சுருண்டு விட்டன பல குடும்பங்கள். எஞ்சியவர்களுக்கு ஏதேனும் உடல் நல கோளாறு வந்து கொண்டே இருக்கிறது. பேய்கள் வந்து நிறைய நிறைய ஆள்களுக்கு எப்போ அப்படியே பிடிச்சி அதை பிடிச்சி சாமிகள்கிட்ட போய் திருநார் போட வைக்க எல்லாம் அப்படி அப்படியே ஆள்கள் காய்ச்சல் மண்டடி இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை கொடுக்கு. அதிர்ச்சி கொடுக்க இடங்களாக அப்புறம் இருக்குது. அது ஒரு துப்புரவு பண்ணாமல் முள் எல்லாம் இப்போ புதர்கள் இருந்த உடனே ஆள்கள் ரொம்ப நடமாட்டத்துக்கு வசதி இல்லாமல் இருக்குது. ஊரின் அத்தனை இக்கட்டிற்கும் காரணம் ஆவிகள்தான் என்ற நம்பிக்கை முத்தாலங்குறிச்சியில் நிலைத்துவிட்டது. இன்று நேற்றல்ல, பன்னெடுங்காலமாக ஆவிகளின் பிடியில் சிக்கி நடுநடுங்கி போயிருக்கிறது மொத்த ஊரும். ஆற்றங்கரையில் கால்களின்றி உலவுவது, பெண் உருவத்தில் வந்து அழைப்பது என ஆவிகள் ஒவ்வொருவருக்கும் திகில் அனுபவத்தை கொடுத்து வருகின்றன. இப்போ வண்ணாந்தரங்கிற இடம் இருக்கிறது. அந்த இடத்துல
ஆவி உண்மையாகவே இருக்குது. 40 ஆண்டுகாலமாக சொல்லிக்கிட்டு வராங்க. அதை நேர்மூலமாக நான் ரெண்டு மாதத்துக்கு முன்பு நான் நேர்மூலமாக அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெண்ணு மாதிரி வந்ததுங்க, ஒரு உருவம் பெண்ணு மாதிரி வந்து என் கூட ஒரு சாமியாடி படுத்திருந்தார். படுத்துருக்கும் போது ரெண்டு ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வந்து நின்னது. நிற்கும்போது அந்த சாமியாடி வந்ததில் எங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிடும்போது அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலையாம். திரும்ப நீங்கள் வரலன்னா நீ அங்கே போயிடுன்னு மூணு தரம் சொன்னாப்புல. மூணு தரம் சொன்னோடனே அது திரும்ப போயிடுச்சு. இதே எனக்கு அந்த சாமி கொண்டாடி என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்தது நம்ம ரெண்டு பேரும் இருக்கும்போது வந்தது அப்படின்னு சொன்னார். அது ஏற்கனவே இது 40 வருஷமாக வர்றது உண்மை தான், அது எனக்கும் தெரியும் என்று நான் சொன்னேன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போரை அவர்கள் அறியாமலேயே நள்ளிரவில் கண்மாய்க்கு இழுத்து வரும் விளையாட்டுகளையும் ஆவிகள் அரங்கேறுகின்றன. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். வயலுக்கு போயிருந்தும் போது எங்களோட ஒன்றா படுத்திருந்தான். ஒன்றா படுத்திருக்கும் போது திடீர்னு பார்த்தா கம்மாயில் வந்து நிற்கான். என்னன்னு கேட்டால் என்னை வந்து பேய் வந்து எழுப்பி கொண்டு நைட்டு கொண்டு விட்டுட்டு பேய் உண்மைதான்னு சொல்லி இப்போ என் ஃப்ரெண்டு இந்த ஊர்லேயே இல்லை, வெளியூர் போயிட்டான். அந்த வயக்காடு ஓரத்தில் வந்து வாய்க்கால் இருக்கிறதுனால வந்து பேய்கள் அந்த இடத்துல தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. விவசாய நிலங்கள் ஈரப்பதம் இன்றி வறண்டு போய் காட்சியளிக்கின்றன. ஆனால் முத்தாலங்குறிச்சியின் தலையாய பிரச்சனையாக மிரட்டி கொண்டிருப்பது ஆற்றில் பெருக்கெடுக்கும் வெள்ளம். இந்த அதிசயம் நிகழ்வதும் ஆவியால் தான். வருஷம் வருஷம் போகும்போது எப்படி மழை பெஞ்சதுன்னா இந்த வயக்காட்டில் பாதி வயக்காட்டு போயிடும். முன்னால் வந்து இந்த கோயில் மேலெல்லாம் ஏறி போயிருக்கு வெள்ளம். துண்டுக்கு மேலே கூட்டிலாம் போய் கோயில் உள்ளெல்லாம் போயிருக்கு. நான் நிறைய போயிருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஊரில் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். மழை வெள்ளம் வந்துச்சுன்னா ஒன்றும் செய்யாது, இப்போ தண்ணியெலாம் கூட காடு வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது என்னென்னா வியா கூட தண்ணி வந்த உடனே அதை சுற்றி ஊரை சுற்றி போகிறோம் தண்ணி. அது இந்த ஊர் காட்டில் ஊரம் சுற்றி போகிறோம் கிடங்கு எடுத்துட்டாங்க. இப்போ நம்மளாம் மழை பெஞ்சுன்னா இந்த வெள்ளம் வந்து ஒரு பக்கம் போக முடியாது. போகிறோம் சுற்றி ஊரை சுற்றி போகிறோம் கசந்தான். தெக்கினி போக முடியாது, வடக்கினி போக முடியாது, மேக்கினி போக முடியாது. வாழைக்காடு போகிறோம் கம்ப்ளீட்டாக ஒன்றும் கிடையாது. போகிறோம் நொறிஞ்சி கம்ப்ளீட்டாக காயும் போ பிஞ்சு எல்லாம் க்ளோஸ். அடக்க முடியாத ஆவி என்று ஏதும் இருக்கிறதா என்ன? ஊருக்கென இருக்கும் குலதெய்வத்தை குளிர்வித்தால் ஆவிகள் அடங்கும், விவசாயம் செழிக்கும், வாழ்க்கை வளமாகும் என பலரும் அறிவுறுத்த அம்மனிடம் தஞ்சமடைந்தனர் ஊர் மக்கள். ஹோமம் வளர்க்கப்பட்டது. பரிகார பூஜைகளும் பேயோட்டங்களும் களை கட்டின. நிலைமை மட்டும் மாறவே இல்லை. தலைமுறைகள் தாண்டியும் துயரம் தொடர அம்மனும் கூட ஆவிகளுக்கு அடங்கி போயிருப்பதாக ஆறுடம் வந்தது. முத்தாலங்குறிச்சியை மும்முனையாக சூழ்ந்து ஆட்டுவிப்பது ஒன்றல்ல, 3 ஆவிகள். அம்மனின் சக்தியையே முடங்கச் செய்த ஆவிகள் யாருடையவை? முன்னொரு காலத்தில் என பின்னோக்கிச் செல்கிறது திகில் கதை.